Hi friends, welcome to Smart Ideas Academy. In the video, we have TNPRC total President and Vice President Polity questions. This is the main 2022 and 2023 questions. Because recent question analysis is very important, so the type of questions I have taken. இப்போ வந்து நமக்கு வந்து பாலிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுவும் பிரசிடென்ட் என்ற டாப்பிக்ல இருந்து கண்டிப்பா வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து காயின் பண்ணிட்டே இருக்காங்க. நான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பர் இது பண்ணா அதுல 12 க்வெஸ்சன் பேப்பர்ல இந்த டாபிக் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் இருந்ததுதான். ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க நோட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த டாபிக் படித்தாலும் ஒரு நோட்ஸ், அதாவது ஒரு 4 பக்கம் வச்சுக்கோங்க, 2 பக்கம் உங்களோட ஓன் நோட்ஸ், 2 பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நோட் பண்ண வச்சுட்டே வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் இந்த டாபிக் உள்ளே தான் வரும். இதிலே தான் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் எல்லார பற்றியும் படிப்பீங்க. ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் பற்றிய க்வெஸ்டின் தான் இது. இது வந்து ஏன் நம்ம பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ல இது பண்ணுறோன்னா, பிகாஸ் இதில் வந்து பிரசிடென்ட் என்ற ஒரு விஷயமும் வந்து கவர் ஆகுது. ஓகே, இவர் இந்திய குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ இது வந்து கண்டிப்பாக கரெக்டு தான். மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா பிரசிடென்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் இதெல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் பண்ணுவார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. கண்டிப்பா இவருக்கான தகுதி அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் அட்டார்னி ஜெனரலுக்கான தகுதி என்ன பார்த்தா, அட்லீஸ்ட் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் ஜட்ஜாவது இருந்திருக்கணும், இல்ல ஒரு 10 இயர்ஸ் அட்வொகேட்டாவது இருந்திருக்கணும். இது வந்து தட் இஸ் பொசிஷன், பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்குமே அதுதான் வந்து குவாலிபிகேஷனா இருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். அண்டு இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஸோ இது வந்து கிடையவே கிடையாது. இவர் வந்து மெம்பராக தான் இருக்கக்கூடாது, ஆனால் அவங்களோட மீட்டிங்ஸில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ராங். பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம், கிடையாது. இவர் வந்து ஜென்ரலாக வந்து வித் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், பிரசிடென்ட் நினைக்கும் போது தான் இவரை வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும், பார்லிமெண்ட்டு கிடையாது. ஸோ இதுவும் வந்து ராங் தான். அப்போ 1 and 2 தான் வந்து கரெக்டு, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஜென்ரலாக அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தா Article 76 இவரை பற்றி வந்து சொல்லுது. இவர் தான் இருக்கிறது ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம இதில் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஒரு வழக்கில் வந்து ஈடுபடுறதுக்கான அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரலுக்கு தான் உண்டு. ஸோ இதில் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், Article 76. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், கீழ்கண்ட இந்திய குடியரசு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா விட்டுருங்க, புதுசாக ஒரு பாயிண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் உங்களோட நோட்டில் எக்ஸ்ட்ரா பேஜில் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட இந்திய குடியரசு தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் அந்த ஓட்டிங் மெத்தட் அது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்டைரக்டாக தான் நடக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இவங்களோட எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் தான், பட் கண்டிப்பாக எலெக்ஷன் வந்து நடக்கும். அதில் வந்து போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி இவர் தான் வந்து போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இதில் வந்து மற்ற பிரசிடென்ட் தான் பாருங்கள், ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவர் தான். ராதாகிருஷ்ணன் இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செகண்ட் பிரசிடென்ட் இவர் தான். கே ஆர் நாராயணன் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1997 to 2002 வந்து இருந்திருப்பார். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான க்வெஸ்சன், நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து எந்த பீரியட்ல பிரசிடென்ட்டாக இருந்திருப்பாருன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்து, மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? ஸோ ராஜ்யசபால எத்தனை பேர் வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுறாங்க? ஜென்ரலா இதுல வந்து மேக்சிமம் வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸும் நடக்கும், அதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுலேயும் சரி பிரசிடென்டால வந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க. லோக்சபால பார்த்தா 2 பேர், ராஜ்யசபால பார்த்தா 12 பேர். ஸோ இந்த 12 பேர் எதை பேஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சால்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸு, ஆர்ட், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ் இதை பேஸ் பண்ணி தான் இவங்களை வந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க. ஸோ அதுபடி தான் நிறையா சினிமா செலிப்ரிட்டிஸ் இவங்க எல்லாமே இவங்க எல்லாரும் கூட இந்த ஆர்ட் கேட்டகரியில் ராஜ்யசபா மெம்பராக வருவாங்க. அடுத்து, தவறான கூற்றினை காட்டுக, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ்,
இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும், கண்டிப்பா. ஏன்னா ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும். 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், இது வந்து ராங்கான ஆப்ஷன். பிகாஸ் 35 ஏஜ் இருந்தாலே போதும். ஸோ 35 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கலாம். ஸோ செகண்ட் ஒன் ராங். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, கண்டிப்பாக. வேறு எந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ஸும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது, யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட்டு. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும், கண்டிப்பாக. லோக்சபாவில் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட். பட் நமக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தவறான கூற்று தான் கேட்குறாங்க. அப்போ பி தான் வந்து தவறான கூற்று, மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ ஜென்ரலாக பிரசிடென்ட் இவங்க ரிலேட்டட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா Article 52 and 62, பிகாஸ் யூனியன் கவர்மெண்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் ஃபர்ஸ்டே பிரசிடென்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க, Article 52 and 62. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும். இவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பிரசிடென்ட்டாக, அதுவும் ஒரு டெம்ப்ரரி பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார். அண்ட் ஓல்டஸ்ட் மெம்பராக இருக்கிறதுனால தான் இவர் வந்து டெம்ப்ரரியாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ராஜேந்திர பிரசாத் தான், அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில், அதாவது அரசியல் குழு இருந்திருப்பாங்கள, அரசியல் அமைப்பு குழு, அதில் வந்து டெம்பரரியாக இவர் வந்து இருந்திருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஹி வாஸ் செலக்டட் அஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி, ராங். பிரசிடென்ட்டாகவும் செலக்ட் ஆகல, ஜஸ்ட் ஒரு டெம்பரரி பிரசிடென்ட்டாக மட்டும்தான் இருந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட் இதுக்கு, ஏ ஒன் மட்டும். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது இந்தியாவில் உண்மையான, அதாவது ரியல் அத்தாரிட்டி, நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ரியல் எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ நாமினல் பெயர் அளவு பார்த்தீங்கன்னா பிரசிடென்டாக இருக்கும், ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். பட் இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு, பிகாஸ் எல்லா முடிவுகளையும் இந்த அமைச்சர் குழு தான் முடிவெடுப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தலைமை தாங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ரெஸ்ட் வித்து தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ரியல் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ரியல் எக்ஸிகியூட்டிவ் அந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் Article 74(1). ஸோ இந்த ஆர்டிக்கல் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து பிரசிடென்ட்டுக்கான அட்வைஸ் அண்ட் எய்டு ரெண்டுமே வந்து தருவாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, Article 74(1), ஃபேமஸான ஆர்டிக்கல். அடுத்து கீழ் காண்பவற்றை பொறுத்துக, இந்த சைடு வந்து குடியரசுத் தலைவர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கான பதவிக்காலம்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, ஃபக்ருதீன் அலி அகமது. ஸோ ஃபக்ருதீன் அலி அகமது பொறுத்த வரைக்கும் இந்த 1974 to 77 இந்த பீரியடில் வந்து இருந்திருக்கார். ஸோ இந்த பிரசிடென்ட்டுக்கான இந்த ஆர்டர் வந்து படிச்சுக்கோங்க, ஆர்டர் படிக்கும் போதே ஓரளவுக்கு அந்த இயர் பேஸ்டாக வந்து ஆர்டர் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ 1974 to 77. அதுக்கப்புறம் விவி கிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே இருந்திருக்காரு. ஸோ கிரிக்கு அப்புறம் தான் ஃபக்ருதீன் அலி அகமது வந்திருக்காரு, 1969 to 74. நெக்ஸ்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்ட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஸ்டினாகவும் இந்த கேள்வியை வந்து வச்சுருக்கேன். ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி இவரை பொறுத்த வரைக்கும் 1977 to 82 இந்த பீரியடில் வந்து இருந்திருக்காரு. இதில் வந்து ஆக்சுவலி மிஸ் ஆயிருக்கு, நீலம் சஞ்சீவ ரெட்டி 1977 to 82. அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் 1967 to 69. ஸோ இந்த இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாகிர் ஹுசைன் இருந்திருக்காரு, நெக்ஸ்ட்டு விவி கிரி இருந்திருக்காரு, நெக்ஸ்ட்டு ஃபக்ருதீன் அலி அகமது இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஏதோ ஒரு இதில், ஏன்னா கண்டிப்பாக ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன் இவங்களை பற்றி நமக்கு வந்து தெரியும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது, ராஜா ராதா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஜாவா ஃபசா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது, நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஷார்ட்கட் பேஸ் பண்ணி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனு, இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 இதை வந்து ஆர்டர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் சான்ஸ், 90% சான்ஸ் வந்து இதில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து லக் தான், நீங்கள் வந்து நல்லா ஆன்சர் பண்ணிடலாம், கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாலே ஏதோ ஒரு சேனல்லையாவது வீடியோ போட்டிருப்பாங்க, அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து
பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்? அதாவது பிரசிடென்ட் தான் இவங்களை வந்து இந்த குழுவை வந்து இது பண்ணுறாரு. அந்த குழுல வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, நெக்ஸ்ட் லோக்சபாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் தட் இஸ் எதிர்கட்சி தலைவர் வந்து இருக்காரு, அதுக்கப்புறம் யூனியன் கேபினட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர், பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுற அந்த குழுல வந்து இருக்காங்க. இதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து இருக்க மாட்டாங்க, இந்திய தலைமை நீதிபதி மற்ற எல்லாருமே இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், லோக்சபா அப்போசிஷன் லீடர் வந்து இருக்காங்க, நெக்ஸ்ட் கேபினட் மினிஸ்டர் பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்படுறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் எவை சரியானவை? ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் பற்றி தான், பட் இதில் பிரசிடென்ட்டுக்கான கனெக்ஷன்ஸும் இருக்குது. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல், இந்த பிஎம்ஓ இவங்களை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் பிஎம்ஓ சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கான எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணுவாங்க தான். குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல், கண்டிப்பாக இவங்க தான் வந்து முக்கியமான பர்சனாலிட்டிஸ் ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பிஎம்ஓ வந்து இருக்காங்க. செட்டில்டு டிஸ்பியூட் பிட்வீன் த மினிஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி வேலை தான் இவங்களால பண்ண முடியாது. இதெல்லாம் பார்லிமெண்ட் அதெல்லாம் நிறைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இவங்களாம் சேர்ந்து தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் 1 and 2 தான். அடுத்து இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யார்? இந்த கண்டான்மெண்ட் போர்ட் சொல்லுவாங்க, அதனுடைய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட் தான் கொஞ்சம் நிறையா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கண்டான்மெண்ட் போர்டு இதை பொறுத்த வரைக்கும் கண்டான்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த மிலிட்ரி பர்சனாலிட்டிஸ் மிலிட்ரி பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க, சிவிலியன் பாப்புலேஷன் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரும் இந்த கண்டான்மெண்ட் போர்டு, அதுக்கான அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை பிரசிடென்ட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த கண்டான்மெண்ட் போர்டு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நோட் பண்ணிக்கோங்க. டேஷ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும், ஒரு பதவியில் இருந்துட்டு இன்னொரு பதவி வகிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து முன்னாள் தலைவர் எக்ஸ் அஃபிஷியோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான், பிகாஸ் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. ஸோ அவரே தான் வந்து ராஜ்யசபாவுக்கான சேர்மனாகவும் இருப்பார், அவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? ஸோ பிரசிடென்ட்டை தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இம்பீச்மெண்ட் வந்து பண்ணவே முடியாது. அதாவது இவங்களை வந்து இவங்களை பதவி நீக்கம் பண்ணுறது சஸ்பெண்ட் ரெசினேஷன் இந்த மாதிரி தான் சொல்ல மாட்டாங்க, இம்பீச் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் இம்பீச்மெண்ட் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 56 of 1 அண்டு ஆர்டிக்கல் 61 தான், மெயினாக வந்து ஆர்டிக்கல் 61 தான். ஸோ இதிலே பாருங்க, ஆர்டிக்கல் 51 ஜென்ரலாக ஒரு கண்ட்ரிக்கான பிரசிடென்ட் ஹீ இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுதான் இல்லை பிரசிடென்ட்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காருன்ற சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 52. 61 தான் நம்ம வந்து பார்த்தோம் இம்பீச்மெண்ட். ஆர்டிக்கல் 53 அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது அவர் வந்து இப்போ லோக்சபா ராஜ்யசபா இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங்ஸில் போய் அட்டன் பண்ணுறது, சில அப்பாயின்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஆர்டிக்கல் 58 பார்த்தீங்கன்னா அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதிகள், அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறது ஆர்டிக்கல் 58. நம்ம வந்து ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது படித்தோம்னா இந்த மாதிரி குவஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து ரிவைஸ் பண்ண அந்த டாபிக் ரொம்ப தரவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக், நான் வந்து இப்போதைக்கு பாலிட்டி அண்ட் ஆப்டிடியூடை வந்து ஓரளவுக்கு முடிச்சிடணும், இந்த மாதிரி குவஸ்டின் அனலைசஸ் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி இம்பார்ட்டண்ட் லெசன்ஸு வேறு ஏதாவது ஸ்டடி பிளானு இது எல்லாமே நான் வந்து சைட் பை சைடு வந்து தரேன். ஒரு வீடியோ இது ரிலேட்டட் வருதுன்னா ஒரு வீடியோ இது ரிலேட்டட் வந்து நான் தரேன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஸ்கஷன்ஸ்ன்றதை கொஞ்சம் அதை நார்மலாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாகவே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த டிஸ்கஷன்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணவங்க தான். ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனல் மெயினாக இதுக்காக தான். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.